உலகம் முழுக்க பரவியிருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கிளிட்ஸோட கேள்வி, வருகின்ற 2023 ஆண்டு சனிப்பெயர்ச்சி எந்த ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும்? ஆக சனிப்பெயர்ச்சி என்றாலே ஒரு விதமான எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நம்முடைய தமிழறிந்த, அதிலையும் பொதுவாக சொல்லப்போனால் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள அனைவருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கிறது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி நடந்தது. இப்பொழுது வருகின்ற இன்னும் 4 மாதங்களிலேயே சனிப்பெயர்ச்சியுடைய தாக்கங்கள் ஆரம்பித்துவிடும். பொதுவாகவே சனி பகவான் தான் வருகின்ற ராசிக்கு 3 மாதத்திற்கு முன்பே அதனுடைய சாதக பாதகங்களை கொடுக்கக்கூடிய கிரகம். ஒவ்வொரு முறையும் சனிப்பெயர்ச்சி 2.5 வருஷம் வரும். ஆன்மீக கிளிட்ஸோட கேள்வி, எந்த ராசிக்காரர்களுக்கு வந்து ஜாக்பாட் போன்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு, ஜாக்பாட் அடிக்கணும்னா கோடிகளை கொட்ட வேண்டும் இல்லையா? அப்போ சனிப்பெயர்ச்சி யாருக்கு மிகப்பெரிய நல்ல அதிர்ஷ்டத்தை, ஜாக்பாட் என்று சொல்லப்படக்கூடிய கோடிகளை கொட்டப்போகுதுன்னு பார்த்தா, 3, 6, 11ஆம் பாவகங்களில் இந்த வீடுகளில் சனி வரும்பொழுது மிகுந்த ஒரு நல்ல கோடிகளை கொட்டக்கூடிய தன்மையில், ஒரு முயற்சிகளை அதிகமாக அதிர்ஷ்டத்தோடு செய்யக்கூடிய தன்மையில் அமைப்பார் அப்படிங்கிறதுனால மேஷராசிக்கு 11ஆம் இடத்தில் வரப்போகிறார். ஆகவே முதன்மையான நல்ல பலன்களை அனுபவிக்கப் போகின்ற அதிர்ஷ்டசாலி ஜாக்பாட்டாரர்களாக இருக்கப் போகின்றவர்கள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களாக இருப்பார்கள். மேஷராசிக்காரர்களுக்கு பிறந்த ஜாதக அடிப்படையின் அமைப்பில் தற்போது கஷ்டங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட, எந்த விதமான கோச்சார நிலைமையும் சரியாக கை கொடுக்கவில்லை என்றாலும் கூட, ஒரு 2.5 வருட காலம், 2023, 2024, 2025ஆம் ஆண்டு பிற்பகுதி வரைக்குமே ஒரு 2.5 வருட காலம் ஒரு யோகமான காலமாக, யோகம்னா என்ன, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு 5 ரூபாய் கிடைக்குதா, 500 ரூபாய் கிடைக்குதா, 5 லட்சமா, 5 கோடிவா, அல்லது 500 கோடி, 5000 கோடி சம்பாதிக்கப் போகிறீர்களா என்பது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அமைப்பின் அடிப்படையிலும், இங்கே கோட்சாரத்தில் சனி நல்ல பலன்களை தரப்போகிறார் என்பதால் லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் மேஷராசிக்கு வரப்போகின்ற சனி பகவான் எதிலும் லாபத்தை தருவார். சரி, 2வது நிலையாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திற்கு அவர் வருகிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திற்கு வருகின்ற ஒரு அமைப்பு நல்ல விதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு கடனை வாங்கினா கூட, சுப கடன் சொல்லுவோம், கடன் வாங்காமலேயே இருந்துவிட முடியாது. அசுபத்திற்கு வாங்குகிறீர்களா, சுபத்திற்கு வாங்குகிறீர்களா? ஒரு மெடிக்கல் செலவுக்கு வாங்குறீங்க, திடீர்னு போய் ஆஸ்பத்திரியில் படுக்க வேண்டியதாகி போச்சு, நான் படுத்துட்டேன், அல்லது வீட்டில் படுத்துட்டாங்க, கையில் இருந்தது எல்லாம் காலி ஆகி போச்சு, இது அசுப செலவு. ஒருவர் உங்களிடம் வந்து ஒரு கடன் தருகிறார், நீங்களே போய் கடன் கேட்கிறீர்கள், 10 லட்சம் வாங்கினீங்க, 2 லட்சம் வாங்கினீங்க, அதை ஒரு முதலீடு செய்தீர்கள், ஒரு தொழிலில் போட்டீர்கள், அது 10 மடங்காக பெருகி கோடிக்கணக்கில் வந்துருச்சு, இது சுப கடன் இல்லையா? ஆக இது மாதிரியான சுப கடன்கள் வளர்ச்சிக்கான அமைப்புகள் அனைத்தும் ஒரு விதமாக உருவாக்கி நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய தன்மை, நல்லதொரு உதவியாளர்கள், வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அத்தனை நிலைமைகளும் 2023ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சியால் கன்னிராசிக்கு கிடைக்கிறது. ஆகவே கன்னிராசிக்காரர்கள் இன்னொரு விதத்தில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியினராக கண்டிப்பாக அமைவார்கள். அடுத்து 3ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது முயற்சிகளை பலிக்க வைப்பார். நம்ம எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான கூலி கூடுதலாகவே கொடுப்பார். பக்கத்தில் இருக்கிறவனுக்கு, கிணறு வெட்டுறவனுக்கு 100 ரூபாய் தான் கூலினா, நம்ம கிணறு வெட்டும் போது 1000 ரூபாய் கிடைக்கும். இது 3ஆம் இடத்து சனியுடைய வேலை அப்படிங்கிறதுனால தற்போது ஒரு 7 வருட காலமாகவே 7.5 சனியின் ஆதிக்கத்தின் காரணமாக கடுமையான ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக 2022ஆம் ஆண்டு இந்த ஆண்டு வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே 3 வருடம் ஏற்கனவே அனுபவிச்சிட்டிங்கல்ல, ஒரு 7.5 வருஷம் அடித்தவர் தானே அணைக்கணும், அடித்து கொண்டிருக்கின்ற சனி இனிமேல் அணைக்கப் போகின்றார் என்கிறதன் அடிப்படையில் முயற்சிகளை பலிக்கக்கூடிய நிலையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான பலன்கள் இருக்கும். ஒரு விதமான ஜாக்பாட் போன்ற தன்மைகளை மேஷம், கன்னி, தனுசு ஆகிய 3 ராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். அதே நேரத்தில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய ராசி, ஒரேடியாக ஜாக்பாட்டை மட்டும் சொல்லிட்டீங்களே, மற்ற ராசிக்காரங்க என்னப்பா 9 ராசிக்காரங்க இருக்கிறாங்க, இந்த 9 ராசிக்காரங்களில் மற்றவர்களுக்கு எது மாதிரியான அமைப்புகள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிம்மதியை அனுபவிக்க போகிற ராசி, அதாவது எனக்கு ஜாக்பாட்லாம் அடிக்க வேண்டாம், எங்கிட்டிருந்து புடுங்கினது திருப்பி கொடுத்தாலே போகிறோம், எனக்கு உழைத்த பணம் வந்தாலே போகிறோம், அல்லது இழந்த பணம் வந்தாலே போகிறோம், எல்லாவற்றையும் விட சனியால் இழந்த நிம்மதி வந்தால் போகிறோம் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்களே, 2 பேர் நினைக்கிறீங்க. இப்போது மகர ராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களும் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள். கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த மன அழுத்தம் தீரப்போகின்ற அமைப்பில் பொருள் இழந்தீர்கள், எதை இழந்தீர்களோ அது திரும்ப கிடைக்கும் என்றாலும் உயிர் இழப்புகள் திரும்ப கிடைக்காது இல்லையா? ஆகவே வரக்கூடிய அமைப்புகளில் நல்ல விதமாக இழந்த பொருளை திரும்ப அடைதல், எங்கே தப்பு பண்ணணும் அப்படின்றத சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு, உறவுகள் என்றால் என்ன, நட்புகள் என்றால் என்ன, கணவன் மனைவி எப்படிப்பட்டவர்,
குழந்தைகள் இப்படிப்பட்டவர் எந்த இடத்துல அடித்தாரோ சனி அந்த அடித்த இடத்துல கொஞ்சம் காயத்தை தடைய போகின்ற அமைப்பு மகரத்திற்கும் மிதனத்திற்கும் உண்டு. தற்போது அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினாலும் ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தினாலும் மிகுந்த மன அழுத்தத்தில் இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற மகர மிதன ராசிக்காரர்கள் இழப்புகளிலிருந்து வெளியே வரப்போகிறீர்கள். ஆகவே உங்களுக்கும் நல்ல காலம்தான் சொல்லுவேன். ஜாக்பாட் கிட்டத்தட்ட அடிக்கத்தான் போகுது. சாதகமும் பாதகமும் கலந்த ஒரு விதமான மத்தியம பலன்னு சொல்கிறோம் இல்லையா, சனி நல்லதான் செய்ய மாட்டார், கெட்டதான் செய்ய மாட்டார். உங்களுக்கு என்ன தலையில் எழுதியிருக்கோ, நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்களோ அதை மட்டும் கொடுப்பார். இழக்கவும் விடமாட்டார், அழுத்தவும் மாட்டார், மிதிக்கவும் மாட்டார், கொடுக்கவும் மாட்டார் என்ற நிலைமையில் இருப்பீங்க இல்லையா. அவர்களை சொல்ல போவேனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் வருகிறார். ஓரளவிற்கு நல்ல பலன்கள் தான் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இந்த ரிஷப துலாம் லக்னத்திற்கு அவர் தான் ராசிகளுக்கு அவர் தான் ராஜ யோகாதிபதியாக வருவார். இந்த துலாம் ராசிக்கும் தனுசு ராசிக்கும் 5-10 இடங்களில் வரக்கூடிய சனி அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்வதில்லை. ஆகவே ஒரு சாதகமான பலன்கள் தான் இருக்கும். தற்போது சிம்மராசிக்காரர்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சனி 7 இடத்திற்கு மாறி கண்டக சனி என்கின்ற அமைப்பில் வாய்ப்புகளை தட்டி பறிக்க பார்ப்பார். குடும்பத்தில் சில குழப்பங்களை உண்டு பண்ணுவார். கணவனுக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் ஒரு சந்தேகங்கள், கணவன் ஏதாவது செய்கிறாரா, மனைவி சரியாக இல்லையா, அல்லது அவர்களுடைய ஆரோக்கியம் பொருளாதாரம் போன்றவைகளில் கருத்து வேற்றுமைகளை, குடும்பத்தில் கருத்து வேற்றுமைகளை குறைக்கக்கூடிய அமைப்பில் இப்பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமும் பாதகமும் கலந்த அமைப்பில் சனி வரப்போகிறார். மீனராசிக்காரர்களுக்கு கடந்த 3 வருடங்களாக நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருப்பவர் விரையச்சனி என்கின்ற பெயரில் 7.5 ஆரம்பமாக 2023 ஆண்டு இருக்கும். நான் ஏற்கனவே இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். 7.5 ஆரம்பிக்கப் போகிறது என்றவுடன் கண்டிப்பாக பயந்து விட வேண்டாம். நடுப்பகுதியில் தான் 7.5 சோதனைகளை செய்யும். ஆரம்பத்தில் நல்ல விதமான காசை கொடுத்து, பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து, அதே நேரத்தில் விரயத்தையும் கொடுத்து இவ்வளவு பணம் சம்பாரித்தமே கொஞ்சம் கூட பிடிச்சி வைக்க முடியலையே அப்படின்னு 2.5 கழித்து யோசித்து கொஞ்சம் மனசு அழுத்தம் வர்ற மாதிரி இருக்கும். ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு 7.5 ஆரம்பித்தாலும் விரையச்சனை என்கின்ற அளவில் நல்ல விதமான வருமானங்கள் வரப்போகின்றன. ஆனால் அதை பிடித்து வைக்க முடியாது. இதை கேட்ட பிறகாவது கொஞ்சம் சிக்கனத்தின் அவசியத்தை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கும். தற்போது நல்ல பலன்களை அளித்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்கள், இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வந்து 4 இடத்தில் வரப்போகிறார். 3 இடத்துல கூட அவர் பெரிய ஒரு இதை செய்யலை. 2012 ஆண்டிலிருந்தே விருச்சிக ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சமூக ஊடகங்களில் தெள்ள தெளிவாக பேசியிருக்கின்ற ஜோதிடன் தான். ஆகவே மிகப்பெரிய சோதனைகள்லாம் விருச்சிகராசிக்காரங்களுக்கு வந்துட போகிறதில்ல. ஒட்டுமொத்தமாக நம்மகிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டாரு, அப்புறம் இன்னுமே என்ன இழக்கிறது இருக்குது அப்படின்ற நிலைமையில் தான் விருச்சிகராசிக்காரங்க இருக்கிறீங்க. அதனால் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு எந்த நிலையிலும் சோதனைகள் இருக்காது என்பதை வெகு தெல்ல தெளிவாக சொல்லலாம். ஐயா 2 ராசியை சொல்லாமல் விட்டிங்களே, அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கு, 10 ராசி சொல்லிட்டீங்க, இன்னும் 2 ராசி சொல்லலையே, அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்னு சொன்னால், இறுதியில் இப்போது நான் சொல்ல போகின்ற கும்பமும் கடகமும், கடகத்திற்கு அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற தன்மை ஆரம்பிக்க இருக்கிறது. கும்பத்திற்கு ஜென்மச்சனி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு நடக்க இருக்கிறது. எப்பொழுதுமே ஜென்மச்சனியாக இருக்கும் பொழுது, அஷ்டமச்சனியாக இருக்கும்போது உறவுகள் நட்புகள் என்பதை புரிய வைத்து பணத்தின் இன்னொரு பரிமாணத்தை புரிய வைக்கின்றவர் சனி. ஆகவே அஷ்டமச்சனி கடகத்திற்கு வரப்போகிறது, பணத்தை புரிய வைக்கப் போகிறார். வாழ்க்கையே பணம் என்கின்ற ஒரு பொருளாதாரம், சாதாரண ஒரு காகிதம்தான் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய அனைத்தையும் தீர்மானிக்கிறது என்கின்ற ஒரு காலச்சூழலில் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதால் கடகராசிக்காரங்க புதுசாக எதையும் ஆரம்பிக்காதீங்க. கடகராசிக்காரர்களுக்கு தடைகள் வரும், ஆனால் எதையும் உங்களால் சமாளிக்க முடியும். உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திரன் மிக வலுவான மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் வந்தாலும் அஷ்டமச்சனையின் அமைப்பில் தடைகள் வரும், எதுவும் நடக்காது, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது. இதெல்லாம் சோர்ந்து போகாதவர்கள் தான் கடகராசிக்காரர்கள் என்பதை ஏகப்பட்ட தடவையில் நிரூபிச்சிருக்கிறீங்களே. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி என்கின்ற அமைப்பில் சற்று தடைகளும் பொருளாதார பிரச்சனைகளும், வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு நிம்மதி இல்லாத சூழல், வேலையை விட்டுறாதீங்க, புதுசாக தொழில் ஆரம்பிக்காதீங்க, இதற்கும் 1-4 முறை நீங்கள் யோசித்து செய்ய வேண்டியிருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி வருகிறது, ராசிநாதனே ராசியில் வந்து அமரப்போகிறார். அவர் ராசிநாதனாக இருந்தாலும் சரி, ஒரு விதமான உறவுத்தன்மைகளை புரிய வைப்பார். மனைவி எப்படி, கணவன் எப்படி, குடும்பம் எப்படி, யார் நம்மை மதிப்பார்கள், யார் நல்லவர், யார் கெட்டது, எது நல்லது, எது கெட்டது போன்றவைகள் ஜென்ம அஷ்டமச்சனி அமைப்பில் வரும். ஆகவே கும்பராசிக்காரர்கள், ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள்லாம் கண்டிப்பாக நடக்கும். பருவ வயதில் இருக்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் போன்றவைகள் எதுவுமே தடை இருக்காது. 7.5 சனியில் தான் திருமணம்லாம் நடக்கும், புத்திரபாக்கியம் கிடக்கும்.
கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியில் திருமண தடைகள் வரும். ஆகவே இவர்கள் இருவருக்கும் முயற்சிகள் அதிகம் தேவைப்படுகின்ற ஒரு சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். சனி பகவான் இப்பொழுது மூலத்திரிகோண அமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய மிக அருமையான உயரிய வீடான கும்பத்திற்கு வரப்போகிறார். ஆகவே எந்த ராசிக்காரராக இருந்தாலும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதலை அவர் செய்துவிடப் போவதில்லை. சில ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக ஐந்து ராசிக்காரர்களுக்கு, மேஷம், கன்னி, தனுசு, மகரம், மிதுனம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்களுக்கு அவர் கண்டிப்பாக ஜாக்பாட்டை தரப்போகிறார் என்பதுதான் உண்மை.